நல்ல தகப்பனே எங்கள் சர்வ உள்ள எங்கள் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்ரம் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உடைய பாதப்படியில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம் நீர்தான் எடுபடாத நல்ல பங்கை உடையவர் நீர்தான் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவர் நீர்தான் எங்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்கக்கூடியவர் இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேச போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர் இம்மட்டும் துதிகள் ஸ்தூத்திரங்கள் காணிக்கைகள் எல்லாவற்றையும் சுகந்த வாசனையாய் நுகர்ந்திருக்கிறீர் இப்பொழுது நீர் எங்களோடு கூட போகிறீர் நம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க போகிறோம் பேசுங்கப்பா நீர் எங்கள் மதியில் இடைபடுங்க வார்த்தைகளை அனுப்புங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே லூயா உபாகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை இன்னும் ஒரு விசை வாசிங்க பார்ப்போம் நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் நல்ல மலையையும் பார்க்கும்படி பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தும் என்று வேண்டிக் கொண்டேன் இந்த வசனத்திலே மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டதை ஜனங்கள் மத்தியிலே சொல்லுகிறார் அதாவது நான் யோர்தானுக்கு அப்புறத்தில் போய் கானானுக்குள்ளே போய் அதாவது இப்போ இருக்கிற இஸ்ரவேலுக்குள்ளே போய் அவர் ஒரு சில காரியங்களை பார்க்க விரும்புகிறார் அவர் பார்க்க விரும்பும் பொழுது அதற்கு முன்பதாகவே என்னகமத்தின் புஸ்தகத்தில் அவருக்கு ஒரு சோதனை வந்தது அந்த சோதனையிலே சில தவறுகள் ஏற்பட்டு விட்டது அதன் விளைவாக மோசையை பார்த்து கத்தர் சொன்னார் அந்த தேசத்துக்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படி சொன்ன உடனே மோசை அதுக்கு பிறகு ஆண்டவரை போய் கேட்டதாக இந்த இடத்துல சொல்லுகிறார் என்ன சொல்கிறார்னா ஆண்டவரே நான் வந்து அந்த தேசத்தை நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனான் முழுவதையும் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இந்த காரியத்தை மோசே பல நேரங்களில் விண்ணப்பங்களை ஆண்டவர் இடத்துல ஏறெடுத்திருக்கிறார் பல நேரங்களிலே விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறார் யார் யாருக்காகவோ ஜோம் பண்ணியிருக்கிறார் என்னென்னவோ காரியங்களுக்காக அவர் பண்ணியிருக்கிறார் ஆனால் எல்லாத்துக்கும் கத்தர் பதில் கொடுத்துருக்கிறார் அதாவது ஜனங்கள் தப்பு பண்ணுவாங்க இப்போ ஆண்டவர் சொல்லுவார் அவங்கள அழிக்க போகிறன்னு இவர் போய் ஜெபம் பண்ணுவார் உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்னால் இவர் பேச்சை கேட்டு அவங்கள மன்னிச்சுடுவார் இது பல தடவை நடந்துகிட்டே இருக்குது இது ஆரம்பத்தில் இருந்து மோசையை பார்த்துட்டே இருக்கிறார் ஒரு நாற்பது வருஷமா இப்போது கடைசியாக மோசே வாழ்க்கையிலேயே ஒரு சின்ன தவறு வந்துவிட்டது இப்போ அவர் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு எத்தனையோ பேருக்கு நான் ஜோ இருக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் மன்னித்து திருப்பி நீங்கள் அவங்களுக்கு பழையபடி கொடுத்துட்டீங்க அந்த நம்பிக்கையில் இப்போ போய் அவர் கேட்குறாரு ஆண்டவரே நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் போய் நான் அந்த நல்ல தேசத்தை பார்க்கணும் அந்த நல்ல மலையை பார்க்கணும் லீபனானு பார்க்கணுன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்லிட்டாரா அதை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டாரா அதை பற்றி கிடையாது நீ அந்த பக்கம் போக முடியாது அப்படின்ட்டாராம் பல நேரங்களில் நமக்கு கூட இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் யார் யாருக்கோ ஜோம் பண்ணுவோம் எல்லாம் நடக்கும் நமக்கு ஜோம் பண்ணுறது மட்டும் நடக்காது அது என்னன்னே தெரியாது நாம் சொல்லிகிட்டே இருப்போம் ஏன் தான் நான் எத்தனையோ பேருக்கு ஜோம் பண்ணுறேன் எல்லாம் நடக்குது நான் ஜோம் பண்ணுற விஷயம் எனக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது நடக்கவே மாட்டேங்குது நம்ம யாருக்கா ஜோம் பண்ணியிருப்போம் அவன் வந்து சாட்சி வேற சொல்லிட்டு போவாங்க நம்மக்கிட்ட நீங்கள் ஜோம் தான் நடந்துச்சும்பாங்க நம்ம ஆண்டோட்ட கேட்போம் அவனுக்கெல்லாம் நடக்குது எனக்கு மட்டும் நடக்கவே இல்லையேன்னு பல நேரங்களில் கத்தர் அப்படி செய்கிறார் நமக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை அதற்கும் சில காரணங்கள் இருக்குது மோசை இப்போ ஆண்டவர் போக வேண்டாம் மோசை கிட்டே சொன்னதுக்கு மோசைக்கு என்ன இருக்குது பல காரணங்கள் இருக்கிற ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிறதோ அதல்ல அந்த வசனத்தில் மோசை ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் அந்த எந்த மலையை குறித்து அவர் சொல்லுகிறார் அதான் நம்முடைய கேள்வி நாம் இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம் எந்த மலையை குறித்து சொல்லுகிறார் அந்த வசத்தை நீங்கள் வாசிக்கும் அந்த தே நல்ல தேசத்தையும் அந்த அந்த மல்ல நல்ல மலையையும் அப்படிங்கிறார் எந்த மலையை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார் ஏன்னா வசனம் சொல்லுது எருசலைமை சுற்றிலும் பருவதங்கள் இருக்குமா போல் அப்போ எருசலைமை சுற்றி நிறைய பருவதங்கள் இருக்குது நிறைய காரியங்கள் உள்ளே இருக்குது நிறைய மலைகளை நாம் பார்க்க முடியும் ஆனால் இவர் பர்டிகுலராக சிங்குலரில் ஒரு வார்த்தை சொல்கிறார் அந்த நல்ல மலையை நான் பார்க்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார் எந்த மலையாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மோசே அவருடைய வாழ்க்கை முதல் நாளிலிருந்து கர்த்தரை சந்தித்த முதல் நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கையை முடிக்கிற கடைசி நாள் வரைக்கும் அவர் வாழ்க்கையில் நிறைய மலைகளை கடந்து வந்திருக்கிறார் அந்த ஒவ்வொரு மலைக்கு பின்னாடியும் மோசையோடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கிறது இவ்வளோ மலைகளை அவர் பார்த்திருக்கிறார் பார்த்தவர் கடைசியாக நல்ல மலையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இவ்வளோ மலையை நீங்க பார்த்தீங்களே அந்த நல்ல மலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டு வாசிங்க இந்த வார்த்தைகளே அவர் சொல்லி ஏறக்குறைய எட்டு நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இது நம்ம மலை அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம் சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து அது ஒலி மலை அதை தான் அது மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து ஒரு மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த மலைதான் மோசே ஆசைப்பட்டதான ஒரு மலை இதுதான் அவர் அங்கே சொல்றாரு இல்லையா உபாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் நான் அந்த நல்ல மலையையும் அப்படின்னு ஒரு மலையை பற்றி பேசுகிறாருல்ல எதனால் நம்ம அப்படி சொல்கிறோம் அதுதான் அவர் ஆசைப்பட்ட மலை அப்படின்னு எதனால சொல்கிறோன்னா அந்த முப்பதாவது வசனத்தில் வாசியும் அன்றியும் மோசே எலியா என்னும் ரெண்டு பேர் மகிமையோடு காணப்பட்டு அவரோடு கூட சம்பாஷணை பண்ணி அப்போ ஏசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு மலை அங்கே இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றினதான வெளிப்பாடு மோசைக்கு அப்பவே உண்டு உங்கள் மத்தியில் ஒரு தீர்க்க தரிசியை எழுப்புவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் பா பஸ்காட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறதை குறித்து சொல்லுகிறார் இப்படி பல விஷயங்கள் இயேசு ஏசுக்கு பற்றின வெளிப்பாடு மோசைக்கு உண்டு அப்படி இருக்கும் பொழுது அவர் இயேசுவோடு கூட தான் இருக்க போகிற சந்திக்க போகிற முகமுகமாய் தரிசிக்க போகிறதான ஒரு மலை இருக்கிறது அது அந்த தேசத்தில் இருக்கிறது யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறது அதை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் எங்கே ஆசைப்படுறாரு இங்கே போதே ஆசைப்படுறார் நான் இப்போ போய் என்ன செய்யணும் ஆண்டவரே அதை போய் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பா அந்த மலையை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த மலையை பார்க்க வேண்டும் இப்போ மோசே போயிட்டார் ஆனால் உபாகமத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் இல்லை நீ அதை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் இப்போ மோசே வந்து அந்த நல்ல மலையில இயேசுவோடு கூட உட்காந்துட்டார் இந்த ஜேர்னி இருக்குது பாருங்களேன் அதாவது மோசே இயேசுவை வந்து மலையின் மேல் சந்திக்கிறதான அந்த ஜேர்னி இதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ராவல் இருக்கு உதாரணமா இப்போ நீங்களும் நானுமே இப்போ காத்திருக்கிறோம் இந்த பூமியில காத்திருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அது நம்மளுடைய டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல ஆனால் அதுதான் நம்ம டெஸ்டினேஷன் என்னன்னா நாம் எல்லோருமே தேவனை போய் சியோன் மலையில சந்திக்க போகிறோம் ஆனால் பொதுவாக நாம் அதுக்கு தான் காத்திருக்கிறோம் சபையில் எதுக்காக காத்திருக்கோன்னா வருகை வரப்போது பரலோகத்துக்கு போக போகிறோம்ன்றோம் பரலோகத்தில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு சில இடங்களில் மூன்று இடங்கள் வேதம் சொல்லுது ஒன்று சிங்காசனத்திற்கு முன்பாக அப்படின்னு ஏழு ஒன்பதில் இருக்கு கண்ணாடி கடலுக்கு அருகாமையில் ஒரு கூட்டம் நிற்குது பதினஞ்சு ரெண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினான்காம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவர்கள் சியோன் மலையிலே கூடியிருந்தார்கள் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குரூப் நிற்கிறாங்க பரலோகத்தில் அங்கே பாரபட்சம் இல்லை ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிற மாதிரி பவுல் சொல்கிறார் இல்லையா எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொன்றும் மகிமையில வேறுபட்டிருக்கிறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானோருக்கு முன்பாகவும் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் ஒரு குரூப்பு கண்ணாடி கடல் அருகே அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அருகே நிற்க கண்டேன் ஒரு குரூப்பு சியோன் மலையில் நிற்க கண்டேன் இப்போ நம்முடைய டாஸ்க் என்ன நாம் போய் அந்த மலையில் தேவனை சந்திக்க வேண்டும் இப்போ அந்த சியோன் மலைக்கு போகக்கூடியதான அந்த ஆசை நமக்கு முதல்ல இருக்கணும் மோசிக்கு அந்த ஆசை இருக்குது மாகம் மூணுல அவர் சொல்றாரு நான் கடந்து போய் அந்த யோர்தானை கடந்து போய் அந்த நல்ல மலையை நான் அந்த மலையை பார்க்க வேண்டும் என்கிறதான ஆசை இருக்கு இன்றைக்கி அந்த ஒரு ஆசை தான் உங்களை என்னையும் பரலோத்துக்கு கூட்டிகிட்டு போகும் நம்முடைய ஆசை எல்லாமே இந்த பூமி எல்லாம் இந்த பூமிக்குள்ளே இருக்கிறத மட்டும் இருக்குது அதை தாண்டி இருக்கிறதுலே இல்லை ஆனால் பைபிளில் உள்ளவங்க ஆசை எல்லாமே பூமிக்குரியதாகவே இருக்காது அதை தாண்டி தான் இருக்கும் அவங்க பைபிள்குள்ளே இருக்கிற அத்தனை பேரையும் பாருங்கள் நீங்கள் நான் சொல்கிறது பழையற்பாட்டு பரிசுத்தவான்களையும் சேர்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் பையனுக்கு ஆசைப்பட்டாரு லேண்டுக்கு ஆசைப்பட்டாரு அப்புறம் வந்துட்டு தேசத்துக்கு ஆசைப்பட்டார் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஆபிரகாம் கடைசியாக எதை ஆசைப்பட்டார் என்று சொல்லி எப்ரையர் பதினொன்றில் நம்ம வாசிக்கிறோம் ஒன்பது பத்து பதினொன்றில் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிட்டே வரும்போது அவன் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான் அப்படின்னு இருக்கு ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இப்போ சங்கீதக்காரர் சொல்றாரு தேவரின் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வித்தீர் அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே பரத்துக்குரியதாக இருக்கு மோசே பார்வோன் குமாரத்தியின் மகனப்படுவதை வெறுத்து இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான் இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி ஸோ அவங்களுடைய தாட் முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலாக ஹெவன்லிக்குரியதாகவே இருந்துச்சு அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் சபை இன்றைக்கி அந்த இடத்துல இருக்குதா நம்முடைய தாட் முழுக்க கடந்து போய் அந்த நல்ல மலை சியோன் மலையை சந்திக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோமா அங்கே நிற்கணும் அவரை பாடணும் துதிக்கணும் இந்த ஸ்பிரிச்சுவல் அதாவது இந்த பூமியை தாண்டி இருக்கிற ஒரு தான ஒரு ஆசை அது இருக்கா பவுல் சொல்கிறார் எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் அவருடைய தாட்டு முழுக்க மேலே போயிடுச்சு அவர் எல்லாமே அடுத்த தான் நினைச்சிட்டே இருக்கிறோம் முழுக்க முழுக்க நம்முடைய தாட்டு முழுக்க முழுக்க பூமிக்குரியதாகவே இருக்குது ஆனால் சொல்றதுல ஆசையெல்லாம் நீர்தானையா உலகம் எனக்கு பாத்திரமா இருக்கவில்லை சும்மா வாயிலோட சரி அதான் தான் ஆண்டவர் சொல்றாரு அவர்களோ என்னை வாயினால் கனம் பண்ணுகிறார்கள் இருதயமோ எங் இப்போ நீங்கள் இருக்கு இங்கே இருக்கிறவங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை பேர் கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு பூமியை தாண்டி பரலவத்து மேல் ஆசை இருக்குது எல்லாம் கை தூக்கிடுவீங்க ஓகே அப்போ பூமிக்குரியதில் அதுவும் இருக்குது அது எப்போ வரணும் ஒரு எழுபதுக்கப்புறம் எண்பதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதான் அப்புறம் அப்புறம் வேறு வழியே இல்லையே போய் தானே ஆகணும் நம்ம எல்லாமே அப்படி ஆகிட்டோம் நம்முடைய தாட்டு முழுக்க முழுக்க இந்த பூமிக்குரியதை போட்டு நிரப்பியாச்சு ஏதோ ஒரு டாஸ்க் ஏதோ ஒரு ஃபியூச்சர் பிளான் எல்லாம் ஏதாவது ஒன்றை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதனுடைய விளைவு என்னவாயிருச்சு அப்படின்னு கேட்டால் நாம் பார்க்க வேண்டிய சந்திக்க வேண்டிய அல்லது ஆசைப்பட வேண்டிய காரியங்களுக்கு ஆசைப்படவில்லை அதான் நீங்கள் வேட்டில் வாசிச்சு பாருங்கள் நம்மளை மாதிரியே தான் பாடுள்ள மனுஷன் எல்லாரையும் சொல்கிறாங்க ஆபிரகம் நம்மளை மாதிரி தான் பையனுக்கு ஆசைப்பட்டார் பதினஞ்சாம் அதிகாரத்தில் அப்புறம் தேசத்துக்கு ஆசைப்பட்டார் பதிமூணாம் அதிகாரத்தில் இப்படி ஒவ்வொன்றா கிடச்சிருச்சு கிடச்சி அவர் தான் சொல்கிறாரு இல்லைப்பா இதெல்லாம் இல்லை நான் ஆசைப்பட்டதெல்லாம் இல்லை இதை தாண்டி வேறு ஒன்று இருக்குது தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள உள்ள நகரம் இருக்குது நான் அங்கே போகணும்னு ஆசை வருது ஸோ நம்முடைய தாட் எப்போவுமே அதுக்குரியதாக இருக்கணும் இது ஒரு டெம்பரவரி நான் எப்பவும் நான் நம்பி நான் நம்புறது இந்த பூமி வந்து ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் மாதிரி நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ஆண்டர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அந்த எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து நாலு எக்ஸாம் இருக்கும் சிலருக்கு ஆறு இருக்கும் சில சப்ஜெக்ட்ஸில் பத்து இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை ஃபெயிலாகினா திருப்பி மொத்தமாக எழுத சொல்லுவாங்க இந்த சிஏக்கெலாம் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை ஃபெயிலாகிட்டால் என்ன செய்வாங்க மொத்தமாக எழுத சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு இது ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் மாதிரி இந்த பூமி நம்ம ஃபெயிலாக ஃபெயிலாக திருப்பி எழுதி 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 எப்படியாவது பாஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகணுன்னு இருக்குது நம்ம கடைசியில் என்ன வாக்கிட்டோம்னா எக்ஸாமினேஷன் சென்டரையே வீடாக்கிட்டோம் நாங்கள் அதை விட்டு வெளியே போக மாட்டோங்கிற தாட் வந்துருச்சு இப்படி என்ன கேட்டுட்டு போனாலும் நீங்கள் போகும்போது நீங்கள் சொல்லத்தான் போகிறீங்க ஆடி ஆஃபரில் போட்டிருக்காங்க எதாவது வாங்கிட்டு போகலாம்தான் தாட்டு போகுது இல்லைனா வரும்போதே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நீங்கள் அந்த தான் இருக்கீங்க ஸோ அப்போது அந்த ஆசை மோசைக்கு ஒரு ஆசை இருந்தது நான் கடந்து போய் அந்த நல்ல மலையை பார்க்க வேண்டும் அவன் அவன் யோசித்து பாருங்க அவன் தேவனையே முகமுகமாக தரிசித்தவர் அவருக்கு இல்லாத காரியமாக அதுக்கு முன்னாடியே அவர் பார்வனுடைய அரண்மனையில் ஒரு நாற்பது வருஷம் பார்வன் குமாரி அரண்மனையில் கூட சாதாரண வேலையில் இல்லை பார்வன் குமாரத்தியின் மகன் ராஜாவோடைய தங்கச்சி பையன் அந்த அளவுக்கு அவர் அப்படி இருக்கிறார் அது இல்லை வேற ஒன்று இருக்குது நான் வேற ஒன்றை பார்க்கணும் வேற ஒன்றை சந்திக்கணும் இல்லை கேட்டு பாருங்க லிட்ரலாகவே நமக்கு அந்த ஆசை வரணும் அதுதான் உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்கும் இல்லாவிட்டால் அது இந்த பூமிக்குரிய காரியங்கள் உங்களை இங்கேயே நிற்க வைத்து விடும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை இழுத்துடும் திருப்பி அப்போ இந்த மலையை பார்க்கறதற்கு அவர் கடந்து போவதற்கு அவர் ஒரு ஜேர்னி இருக்குது அவருக்கு அந்த ஜேர்னி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் அதுக்கு முன்னாடி சில மலைகளை அவர் சந்திக்கிறார் அந்த மலைகளை தாண்டி தான் இந்த மலை மேலே அவர் ஆசைப்படுறார் வாசிங்க யாத்ராஹமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதம் ஆகிய ஒரே மட்டும் வந்தான் முதலாவது அவன் சந்திக்கிற மலை இதுதான் தேவ பர்வதம் மட்டும் வந்தான் இப்போ வந்த உடனே இந்த முதலாவது மலையில் அவர் ஏறி போய் அங்கே இருக்கக்கூடியதான முச்செடியை பார்க்குறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது அவியாது இருந்தது அது எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் அங்கே பேசலை ஆனால் இந்த மலையில் அவர் முதலாவது தேவனை சந்திப்பதற்கு என்ன காரணம் அங்கே என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் நீ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் நீங்கள் முதலாவது யோர்தானை கடந்து போய் அந்த மருவ மலையிலே கர்த்தரோடு கூட உட்கார வேண்டிய மோசே முதல்ல சந்தித்த மலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் தேவ பர்வதமாகிய ஓரே அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா இருந்து ஒரு அழைப்பு அவனுக்கு முதல் முதலாக ஒரு காலிங் கொடுக்கப்படுகிறது இப்போ நீங்களும் நானும் கடந்து போய் சியோன் மலையிலே தேவனோடு கூட இருக்க போகிறோம் அப்படி இருக்க போகிற உங்களுக்கும் எனக்கும் முதலாவது அந்த ஜேர்னியில் நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ண வேண்டிய அல்லது ஏற வேண்டிய மலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் அழைப்பு என்கிறதான காலிங் என்கிறதான மலையில் போய் உட்காரணும் அவரை சந்திக்கணும் இந்த அழைப்பு காலிங் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு என்ன காலிங்னா என்ன எல்லாருக்கும் காலிங் கிடையாது அப்படி ஒரு தாட் இப்போ சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் நாளாக அது ரொம்ப வருஷமாக சொல்லி தான் இருக்கிறாங்க ஆனால் வசனத்தில் அப்படி இல்லை எல்லாருக்கும் அழை அதுக்கு ஒரு வசனமும் அவங்க சொல்லுவாங்க ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் தானாய் வருகிறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அழைப்பை குறித்து சொல்லும் பொழுது ஆனால் வசனம் என்ன சொல்லுதுங்கிறதா நமக்கு முக்கியம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருக்கும் அப்ப உங்களுடைய அழைப்பு ரெண்டு பகுதியாக இருக்கிறது நீங்க இப்போ ஆண்டோருக்குள்ள வந்திருக்கிறீங்க இல்லையா இது எல்லாருக்கும் பொதுவாக எழுதப்பட்டது அப்படி வந்த அத்தனை பேருக்கும்

ஆசாரிய அழைப்பை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் ராஜாக்கள் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் நாம் எல்லாருமே ராஜாக்களை போல வாழ்வதற்கு ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் அது தயாராக இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே ராஜா அழைப்புங்கிறது இங்குக்குரியது அல்ல ஆண்டவர் அங்கே சொன்னது இங்கல்ல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அது என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிருஷ்ணின் ஆயிரவரச அரசாட்சி வரும்போது அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் ஜெயம் ஜம் அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் இந்த வசனத்தை புரியாம ஒரு குரூப் என்ன சொல்லிடுச்சு கர்த்தன் ராஜாக்களாக அழைச்சிருக்காரு ராஜாக்கள் மாதிரி இருக்கணும் ராஜாக்கள் மாதிரி போடணும் ராஜா ராஜாமி என்னவாயிருக்கணும் அவரே ராஜா மாதிரி வஸ்திரம் தானே வந்திருக்கணும் அவர் பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார் ஏழையாக ஆசாரிய வஸ்திரத்தில் தான் வந்தார் அவர் வந்திருக்கும் போது ஒரு குரூப் உங்களை கடைசி காலத்தில் ஏமாத்திக்கிட்டு இருக்கு என்ன சொல்லி ஏமாத்திட்டு இருக்குன்னா இயேசு அந்த பிலிப்பியரில் ஒரு வசனம் இருக்கு நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார் நம்மெல்லாம் பணக்காரன் ஆகணுங்கிறதா தேவனுடைய திட்டம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா நம்மை ஐஸ்வர்யன் நாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார்னா ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கோடி சொல்றவங்களா மாறி வேண்டிய ஆள் யாரு ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் கோடி சொல்றவங்களா மாறி வேண்டியவங்க யாரு அப்போஸ்தலர்கள் சீசர்கள் பன்னெண்டு பேரும் பன்னெண்டு லேண்ட்லாட்ஸா மாறி இருக்கணும் பன்னெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு ஒரு பெரிய கப்பல் வச்சுருக்கணும் கணேசன கடலோரத்தில் பன்னெண்டு பேரும் எரிசலேமே பன்னெண்டு வீடு கட்டி இருக்கணும் அப்போனா ஏன்னா நம்ம ஐஸ்வர் ஆக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார்னா முதல் பணக்கார லிஸ்ட்டில் யார் தான் இருந்திருக்கணும் அவங்க தான் இருந்திருக்கணும் ஏன்னா அவங்க தான் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாடி வந்தவங்க நாமெல்லாம் எதையும் விடலை இன்னும் விட வைக்கிறதுக்கே போராட்டமாக இருக்குது அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டவங்க அப்போ ஐஸ்வர் ஆக்கினார்னா ஃபர்ஸ்ட் யாராக இருக்கணும் அவங்க தான் ஆயிருக்கணும் அந்த பதினோரு பேர் தான் ஆயிருக்கணும் அப்படின்னா இதை எழுதுறது யாரு பிழிப்பேர்கள் நிருபத்தை யார் பவுல் எழுதுறாரு அவரப்பரிய எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொல்றாரு எழுதிட்டு தான் அவர் எழுதுறாரு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அடைகிறதற்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொன்னவர் தான் சொல்றாரு நம்மை ஐஸ்வராக்கும்படி அவர் தருத்துறாரு அப்படின்னா நியாயமா பவுல் எதையுமே விட்டுருக்கக்கூடாது அவரே கோடீஸ்வரனாக இருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி எருசலேமில் ஒரு மினிஸ்ட்ரி ஜெருசலேம் மினிஸ்டீஸ்ன்னு ஆரம்பித்து அதுக்கு பவுல பிரசிடண்டாக போட்டு திமுத்திவ செக்ரட்டரியாக போட்டு தீத்துவ ட்ரெஷனராக போட்டு எருசலேமில் இடம் வாங்கி செட்டில் ஆயிருக்கணும் அதானே சரி அந்த வசனத்தின்படி அப்படின்னா அவர் சொல்கிற ஐஸ்வர்யம் அது அல்ல சிவனா சபையை பார்த்து ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு நீ தரித்திரனாக இருக்கும் இருந்தும் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்போ பைபிள் சொல்கிற ஐஸ்வர்யம் அதுவும் அல்ல நீங்க பாருங்க நீங்க தான் பணக்காரனா இருக்கணும்ன்றது தேவ திட்டம்னா நம்ம உலகத்தில் இருக்க நம்மளை விட எத்தனையோ தேவனை அறியாதவர்கள் கோடீஸ்வரனாக இருக்கிறார்கள் அவங்க தான் பில்லியனஸ் ட்ரில்லியனஸ் ஆக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் தேவனை மறுதளிக்கிறவனா பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க எப்படி இன்னும் சொல்ல போனால் பிசாசை டைரக்டாக வழிபடுற ஒரு சேட்டனிக் கூட்டம் இருக்கு அவனா உலகத்தில் இன்னைக்கு நம்பர் ஒன் லிஸ்ட்ல இருக்கான் அப்போ எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை தான் கர்த்தர் சொன்னாரா இல்லை இல்லை அவர் அதை பற்றி பேசவே இல்லை உலக ஆசீர்வாதத்தை பத்தி ஏசு பேசவே இல்லை நம்ம ஐஸ்வரன் ஆக்கும்படி அவர் ஆனார்னா நம்ம தான் பணக்காரர் நோ ஆகும்னா நோங் டாக்டரிங் தப்பான உபதேசம் அவர் நம்ம நாக்குவேன் என்று சொன்னது ஸ்பிரிச்சுவலி அப்படின்னா அப்போ ஆகிருக்கணும் அதுக்கு பின்னாடி வந்த மிஷினரிகள் இருந்த மிஷினரி பணக்காரனா இருந்தவங்க இங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க தொப்பில கஞ்சி வாங்கி குடிச்சாங்கன்னு இருக்கு ராக்லேண்ட் ஐயாலாம் அப்படிதான் இருந்திருக்கிறார் இங்க அப்ப அவன் பைத்தியக்காரன் இப்ப சொல்றவன் அறிவாளி அப்படியா அந்த மிஸ்டரிகள் வந்து எல்லாத்தையும் கொடுத்து இங்கே செத்து போனவங்க பைத்தியக்காரங்க நம்மை அக்கா சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பணத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே இன்னைக்கு அறிவாளிகள் ஆகிடுமா நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு பூமியில் ராஜாவாகிற அழைப்பு அல்ல இயேசு கிறிஸ்து முதலில் துவத்தை நிறைவேற்றினார் இதற்கு பிறகுதான் ஆயிடவர் சரசாட்சி அரசாட்சி வரப்போது அதில் ராஜாவாக ஆளுகை செய்வார் அதே அழைப்பு தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது நாம் அத்தனை பேரும் ராஜாக்களும் ஆசாரியமாய் அழைக்கப்பட்டவர்கள் உங்களுடைய ஆசாரியத்துவத்தின் அழைப்பை நிறைவேற்றி இருக்கிறீர்களா உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு கடமை இருக்கிறது சுவிசேஷம் அறிவித்தல் என் மேல் விழுந்த கடமை சொல்லாவிட்டால் ஐயோ அப்போ இன்றைக்கி ஒரு ஆசாரியத்துவம் என்பது என்ன இயேசுவை பற்றி அறிவிப்பதும் சொல்லுவதும் ஆண்டோர் கொடுக்குற காரியங்களை அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை செய்வதும் அதுக்கு நடுவில் உங்களை விசேஷமாக ஒரு ஊழியத்துக்கு வேறு விரிச்சு எடுப்பார் அதுதான் ஆரோடை போல அழைக்கப்படாவிட்டால்னு இருக்குது ஆனால் பேசிக்காக எவ்ரிபடி மஸ்ட் டு த காஸ்பல் ஒர்க் அது உங்கள் மேல் விழுந்த கடமை எத்தனை பேர் இந்த ஆசாரியத்துவத்தை செய்திருக்கிறீர்கள் சபைக்கு வருவதே ஆசீர்வாதத்துக்காக தான் எந்த ஆசீர்வாதத்துக்காக நான் ஆசீர்வாத குறை சொல்கிற ஆள் எந்த ஆசீர்வாதத்துக்காக தான் இருக்குது முதல்ல எது ஆசீர்வாதம்னு உங்களுக்கு தெரியணும் உங்களை இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எது ஆசீர்வாதம் ஆக்கிட்டா வீடு ஆசீர்வாதம் ஆயிடுச்சு குழந்தை கிடைக்கிறது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு லேண்ட் வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு கார் வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு நகை வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு அப்போ இதை எல்லாத்தையும் உலகத்தானும் வாங்குறானே அவன் யார் மூலயமா வாங்குறான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அது உலகத்தாருக்கு கிடைக்காது அது ஏசு கிறிஸ்துவால் மட்டும் தான் கிடைக்கும் அந்த ஆசிர்வாதம் தான் நித்திய ஜீவன் ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால் அது அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அந்த நித்திய ஜீவனுக்கு பாருங்க அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கிற அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் ஆசீர்வாதம் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உலகத்தானுக்கும் நம்ம தேவனுக்கும் வித்தியாசம் நம்ம போய்டும் இப்ப யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிறதுல ஆசீர்வாதமா நீடா தேவையா நம்ம தேவைய ஆசீர்வாதம் மாத்திட்டோம் கண்டிப்பாக இருப்பதற்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது அது தேவை ஒரு வாகனம் தேவைப்படுகிறது ஒரு காலத்தில் நடந்து போனால் பரவாயில்ல சைக்கிளில் போனால் பரவாயில்ல இப்போ அப்படி இல்லை வேலை கொஞ்சம் தூரமாகி போச்சு நம்ம சீக்கிரம் கவர் பண்ண வேண்டியிருக்கு ஸோ கார் தேவைப்படுது டூ வீலர் தேவைப்படுது அது நீடு அதுக்கு அது எப்படி ஆசீர்வாதமாக மாறும் அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒரு இடத்துல வெளிநாட்டுக்கு போகணும் ஏதோ போக வரணும் கொஞ்சம் பிஸ்னஸ் விஸ்தாரமாகுது ஃப்ளைட்டில் போயிட்டு வரோம் இது எப்படி ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தேன் கத்திரினி ஆசீர்வச்சு அது எப்படி ஆசிர்வாதமாகும் உங்க கூட ஒரு நான் பிலிவர் வந்தானே அவனை யார் ஆசீர்வச்சது ஃப்ளைட்டில் உங்க கூட ஒருத்தன் ஏசுவ திட்ட ஏத்திஸ்ட் வந்தானே அவனை யார் ஆசிர்வச்சது ஃப்ளைட்டில் அதல்ல ஆசீர்வாதம் உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாது எந்த மனுஷனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும் கொடுக்க முடியும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார் அவர் கொடுக்குற அந்த நித்திய ஜீவன் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் நீங்கள் வச்சிருக்கிற இந்த பணம் ஆஸ்தி சம்பாத்தியம் ஒரு நாள் உங்களை விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் உங்களை விட்டு இன்னொருத்தருக்கு போக வாய்ப்பு இருக்குது சாதாரணமாக சொல்லுவாங்க ஆபிரகாமின் ஆசிர்வாதம் எல்லாமே நமக்கு உண்டு ஆபரகாம் வந்து செல்வ சீமானாக இருந்தார் நமக்கு எல்லா ஆசிர்வாதமும் இருக்கு ஆபிரகாமின் ஆசிர்வாதம் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வசனத்தில் சொல்கிறாங்க கலாத்தியர்ல தான் அந்த வசனம் இருக்கு நீங்க வாசிக்கும் போது ஆபரகாமின் ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக புரஜாதியாருக்கு வரும்படி இப்படி ஆயிற்று அப்படின்னு இருக்கு எதை பற்றி அங்க சொல்றாரு உலக ஆசீர்வாதமா அப்படின்னு நீங்க பாருங்க ஆபரகாம் சீமானா இருந்தார் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்க இருந்தது அடுத்து வசனம் சொல்லுது ஆபரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான் ஈசாக்கு கொடுத்தான் சரி கரெக்ட் அப்போ ஆபரகம் எல்லாத்தையும் ஆட்ட கொடுத்துட்டாரு ஈசாக்கு கொடுத்துட்டாரு இப்போ ஈசாக்கு என்னவா இருக்கணும் நியாயமா ஈசாக்கு என்னவா இருக்கணும் பெரிய கோடி சொன்னதான இருக்கணும் ஏன்னா அவங்க அப்பா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு கொடுத்துட்டு போயிட்டார்ல வாசிங்களேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வாசிங் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்திரவனை ஆசீர்வதித்ததுனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான்

அவன் சம்பாதிக்கிறான் கையால் அவன் வித விதைக்கிறான் அவன் ஆசீர்வதிக்க போகிறான் வசனம் சொல்லுது ஐஸ்வர்யவனாகி அப்போ தான் அவன் பணக்காரனாகவே மாறுறான் சரி ஈசாக்கு இப்போ பணக்காரன் ஆயிட்டார் நிறைய பரிவார சொத்து வந்துருச்சு இப்போ அடுத்து யாருக்கு போகணும் யாக்கோபுக்கு போகணும் யாக்கோபு எங்கே போயிட்டார் லாபான் வீட்டுக்கு போயிட்டார் அவர் சொல்கிறாரு நான் கோலும் கையும் போனேன் கர்த்தர் இரு பெரும் பரிவாரங்களோடு என்னை திரும்பி வர பண்ணினார் அப்போது ஈசாக்கோடைய சொத்து யாருக்கு வரல யாக்கோபுக்கு வரல சரி யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யாருக்கு போனோம் யோசேப்புக்கு போனோம் அவன் தான் சேஷ்ட பாகம் யோசேப்பு இப்போ எங்கே போயிட்டார் எகிப்துக்கு போயிட்டார் இப்போ யோசேப்பு யாக்கோ பார்க்க வந்தாரா யாக்கோபு இப்போ யோசேப்பை பார்க்க போனாரா எகிப்துக்கு பார்க்க போனார் அங்கே போனால் இவங்க எல்லாரும் பஞ்ச காலத்தில் அங்கே போய் சேர்றாங்க யோசேப்பு தான் அவர்களை போஷிக்கிறான் அப்போ யாக்கோபு ஆசீர்வாதம் யாருக்கு வரல இப்போ புரியுதா உங்களுக்கு உலக ஆசீர்வாதம் ஈசாக்கு வரவில்லை ஈசாக்கின் உலக ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போகவில்லை யாக்கோபின் உலக ஆசீர்வாதம் யோசேப்புக்கு போகவில்லை ஆனால் முர்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் உண்டு எது உண்டு அவர்கள் மூணு பேர் மேலேயும் கர்த்தனுடைய திட்டம் ஒன்று இருந்தது பர்சுத்தாவியானவரை குறித்த வாக்கு தத்தம் இருந்தது அந்த ஆசிர்வாதம் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் அவர்களை கடந்து வந்துச்சு இதை நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்காம அபர்காமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு எனக்கு உண்டு அபர்காம் செல்வ சீமானாயான் இல்லைங்க உலகத்தில் உங்களை கர்த்தர் தருத்திரமாய் இருக்க சொல்லவில்லை ஆனால் இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுக்கறது எல்லாமே நீட் தேவை நீங்கள் குறைவாய் இருக்க பரலோகம் விரும்பல என்ன தேவையோ பரலோகம் கொடுக்குது நீங்கள் குழந்தையாக பிறக்கும் போது ஒரு சின்ன கவுன் சின்ன சட்டை தேவைப்பட்டுச்சு பரலோகம் கொடுத்துச்சு நாம அப்புறம் முப்பது நாற்பது வயசு ஆனவுடனே முப்பத்தெட்டு இன்ச்சு நாற்பது இன்ச்சு சட்டை நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஆச்சு டிரபிள் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் அப்புறம் அந்த கடைக்காரர் சொல்றாரு உங்கள் சைஸுக்கு சட்டையாக இல்லை சார்ன்ட்டார் இப்போ போய் இன்னொரு கடையை தேடி அந்த சட்டையும் கிடைக்கிறார் அதையும் கருத்தர் கொடுக்குறாரு தானே குழந்தையா இருக்கும்போது கவுன் கொடுத்து ஆண்டவர் இவ்வளோதான்ப்பா அவன் சைஸு பரலகம் இவ்வளோ தான் கொடுத்துருக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு கவுனோடு விட்டுட்டாரா வளர வளர என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்க வல்லமை உள்ளதா இருந்துச்சு இன்னும் இருக்கும் முடிவு பரியந்தம் நடத்தும் உங்களை தருத்தராக இருக்க சொல்லவில்லை வாட் எவர் யூ ஹெவன் வில் உங்களுக்கு பரலோகம் கொடுக்கும் ஆனால் ஆசிர்வாதம் அதல்ல ஆசிர்வாதம் என்பது என்ன தெரியுமா எனக்கு ஒன்று கத்தை நியமித்து வைத்திருக்கிறார் அது வானத்துக்குரியது அதை நான் போகும்போது சுதந்திரத்துக் கொள்வேன் அதற்காகத்தான் நான் இங்கே காத்திருக்கிறேன் அப்போ நான் எனக்கு ஆண்டவர் வச்சுருக்கிறத நான் இங்கே செய்யணும் இல்லையா செஞ்சால் தானே நான் அந்த போய் மருவ மலையில் போய் பார்க்குற மாதிரி சியோன் மலையில் போய் இயேசுவை பார்க்க முடியும் நான் இங்கே ஆசை ராஜாவாக இருக்கணும் ராஜாவாக இருக்கணும்னு எல்லாம் ஒரு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க புளியை பார்த்து பூனை என்ன செஞ்சுச்சான் சூடு போட்டுக்குச்சான்னு சொல்லிட்டு இந்த உலகத்தான பார்த்து ஊழியக்காரனும் இப்போ சூடு போடத் தொடங்கிட்டான் நான் அவனை மாதிரி அந்த கார் வாங்க போகிறேன் நீ கார் வாங்குறத நான் குற்றமாக சொல்லலை உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிங்க யார் வேணான்னு சொன்னேன் ஆண்டவர் தேவையே வேணானே சொல்லலை இப்போ குடும்பம் நாலு பேர் ஆகிடுச்சி ஒரு பைக்கில் நாலு பேர் போக முடியாது ரூல் படி போக முடியாது சரி அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது கார் தேவைப்படுது கார் தேவைப்படும் போது கொடுக்க போகிறாரு சில நேரத்தில் நம்ம கார் தேவைப்படாது பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிடுவான் பார்த்தோன்னே அவன்லாம் வாங்கிட்டான் எனக்கு அப்புறம் தான் வந்தான் அவன் சும்மா இருந்தாலும் வீட்டு அம்மா சும்மா இருக்காது பாருங்கள் எங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் கார் வாங்கிட்டாங்க அவள் அவள் வந்து இறங்கும்போது காரில் இறங்குறான் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா என்ன எப்படி இருக்கு எப்படி இருக்குது என்ன இப்போ நம்ம கார் தேவைன்னா கத்தர் கொடுக்க போகிறாரு கார் தேவையில்லை இப்போ அதனால் கத்தர் கொடுக்கல அவ்வளோதான் ஒரு நாள் வரும் தேவைப்படும் போது கொடுப்பார் சிலாலாம் உடனே எப்படியாவது இஎம்ஐ போட்டு காசை கட்டி வாங்கி காரை வாங்கி காரை நிற்க வைக்க வீட்டில் இடமும் இல்லை வாசலில் இடமும் இல்லை ரோடே இவ்வளோட்டு தான் இருக்குது தான் கத்தர் டூ வீலர் கொடுத்துருக்கிறாரு அந்த ரோட்டில் போகிறதுக்கு இவங்களுக்கு ஆசை காரை வாங்கியாச்சு உள்ளே போனால் ரிவர்ஸ்லேயே தான் வருது திருப்ப கூட வழி இல்லை இது ஆசீர்வாதம்னு யார் சொன்னால் இப்படித்தான் நீங்கள் தேவையில்லாத நேரத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டு கேட்டு வாங்கி ஆண்டவர்கிட்ட போய் அதுவர் கத்தி கதறி கெஞ்சி உபாச ஜபத்தில் குறிப்பு எழுதி கொடுக்கறது நான் சொல்கிறது புரியுதா நான் சொல்வேன் கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அதில் நீ சந்தோஷமாய் அனுபவிக்கத்தான் தருவாரே ஒளிய ஒரு நாளும் அதனால் வேதனையை கூட்ட மாட்டார் இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது ராஜா வாகனம் ராஜா வாகனம் ராஜா வாகனம் உங்களை ஏமாத்தாம் பிசாசுடைய உபதேசம் நான் நேரடியாகவே சொல்கிறேன் அவன் தான் பிசாசு தான் சொன்னால் உலகத்தின் மகிமைகள் எல்லாவற்றையும் காண்பித்து நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இது எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன் நான் ஆண்டவர் சொன்னார் அப்பாலே இப்போ அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு எவனாவது வந்து உனக்கு ஆண்டவர் அதை கொடுப்பார் இதை கொடுப்பார்னு சொன்னால் அப்பால் போ சாத்தானேன்னு சொல்லுங்க ஏ நமக்கு என்ன தேவை என்பதை நம்ம பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் இன்றைக்கு நேத்தலாம் இல்லை தாயின் கருவில் உருவாகும் போதே எழுதி நோட்டு போட்டு அழ அழகா தெளிவாக வச்சுட்டார் ஆண்டவர் யூ டோன்ட் வாண்ட் டு ஒரி ஃபார் எனி திங் நாங்கள் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மீட்டிங் கூட கிடையாது ஒன்றுமே கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் ஒரு நாள் என்ன ஊழியத்துக்கு வந்திருக்கீங்களா மீனார் ஆமாண்ணே நாளைக்கு காலை எங்கள் சர்ச்சில் செய்தி கொடுக்க வரீங்களான்னாரு ஐயோ அதை விட வேற என்ன வேலை இருக்கு நான் காலையிலேயே வந்துடுறேன் எத்தனை மணிக்குனார் ஒம்பது மணிக்குனார் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு போனேன் சர்ச்சு பூட்டி இருந்துச்சு எட்டு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் போயிட்டேன் சர்ச்சு பூட்டி இருந்துச்சு பாஸ்டரே ஒம்பது அஞ்சுக்கு தான் வந்தார் அதுக்கப்புறம் வந்து பெருக்குனாங்க பாய் போட்டாங்க நானும் கூட உக்காந்துக்கிட்டே இருந்தேன் கூட்டம்லாம் முடிச்சாச்சு முடியும் போது அறுபது ரூபா கொடுத்தாரு ஆஃபரிங் நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல அறுபது ரூபா ஆஃபரிங் கொடுத்தாரு ஏன்னா அவரால் அவ்வளோதான் முடியும் அன்னைக்கு அறுபது ரூபா கொடுத்தாரு அன்னைக்கே பெட்ரோல் முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாயோ டூ வீலர் தான் வச்சிருந்தேன் பெட்ரோல் போட்ட முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ரூபா தான் கையில இருந்துச்சு ஆனால் நான் சொல்லுவேன் அந்த இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து ஆரம்பித்த ஆண்டவர் இன்னைய வரைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு நாளும் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை நான் ஆண்டவர்கிட்ட போட்டு ஒவ்வொரு நாளும் என்னப்பா இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க பார்த்து போட்டு கொடுங்கப்பா கொஞ்சம் எதாவது செய்ய சொல்லுங்கள் எதாவது ஆளை எழுப்புங்க வர்றவங்களை ஏதாவது பார்த்து கொடுக்க கேட்டுகிட்டேவா இருக்கிறோம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவரே ஆட்களை அனுப்புவார் அவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்தால் போதும் ஆண்டவர் அள்ளி கொண்டு வந்து கொட்டுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்ல இன்னைக்கு ராஜாக்களாக இருக்கிறோம் ஆசாரிய வேலையை செய்கிறோமா அதான் ஒரே பருவத்தில் முதலாவது உன் அழைப்பை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு இப்போவும் சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை இன்ஜினியராக்க பரலோகத்தில் நீங்கள் அனுப்பலை டாக்டராக்க அனுப்பலை உங்களை கலெக்டராக்க அனுப்பலை அதெல்லாம் தேவை ஆசை ஒன்று உங்க ஆசை இல்லை உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசை இல்லை யாரோ ஒருத்தருடைய ஃப்யூச்சர் பிளான் ஏதோ ஒன்று ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு பரலோகத்தின் திட்டத்தோடு கூட அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த பரலோகத்தின் திட்டம் என்ன என்பதை கர்த்தர் இடத்துல கண்டுபிடிக்கணும் அந்த அழைப்பை புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போவும் சொல்கிறேன் இந்த சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் அழைப்பு உண்டு ஏன்னா நீங்கள் அத்தனை பேரும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டவர்கள் ஆனால் உங்கள் அழைப்பை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அது வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் சுவிசேஷ உலித்தையாவது செய்யணும் யாருக்காவது சொல்லணும் ஒருத்தருக்காவது அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும் நாம் யாருக்கும் ஷேர் பண்ண இப்போ நீ வந்தோம் இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வேலை என்ன ரொட்டீன் ஒர்க் என்ன வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை என்பது நமக்கு எழுதப்படாத ஒரு நியாயப்பிரமாணம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அது நான் வெஜிடேரியன் டே அது நம்ம வச்சுருக்குறோம் ஒன்று வரும்போதே சிக்கன் மட்டன் சொல்லிட்டு வந்திருப்போம் இல்லை நேற்றே வாங்கி சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு போட்டு வச்சுட்டு வந்திருப்போம் இப்போ நம்ம மைண்ட்லலாம் என்ன இருக்கும் இந்த ஆள் முடித்தானா வேகமாக போய் பொறிச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் கூட்டத்துக்கு வரணும் இதான் நம்முடைய மைண்டு இல்லைனா இன்னும் கொஞ்சம் பேர் அட்வான்ஸுக்கு இப்போ வந்து சண்டேங்கிறது நோ கிச்சன் டேன்னு ஆக்கிட்டான் போகும்போதே ஏதாவது ஒரு ஹோட்டலை பார்த்துடுறது வரும்போது இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம் எங்களுக்குலாம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கும் எட்டரை மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கும் ரெண்டு ஆராதனைகளையும் அட்டன் பண்ணுவோம் முடிச்சுட்டு மூன்றரை மணிக்கு ஓப்பன் ஆயிடுன்னு சொல்லுவாங்க இந்த தெருப்பிரசங்கம் அதுக்கு போவோம் ஆறு மணிக்கு முடியும் ஆறரை மணிக்கு மாலை ஆராதனை அதுக்கு போயிட்டு எட்டரைக்கு தான் முடியும் வீட்டுக்கு போகும்போது ஒம்பது ஒம்பது ஆகும் காலையில் ஆறு மணிக்கு வீட்டை விட்டோம்னா நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம் எங்களுக்கு சண்டேங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரி ஆண்டவர் பாருங்கள் நியாயப்பிரமாணத்தில் சொல்லும்பொழுது இஸ்ரேலில் இருக்கிற ஏழு பண்டிகை நியமிப்பார் ஆனால் ஏழு பண்டிகைக்கு முன்னாடி நீங்கள் ஆசாரிக்க வேண்டிய பண்டிகைகள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எதை சொல்லுவாருன்னா ஓய்வு நாளை பற்றி சொல்லுவார் அந்த ஓய்வு நாள் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் ஏழு பண்டிகை நமக்கு பண்டிகைலாம் என்னன்றது வேற விஷயம் சண்டே இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரி இந்த ஒரு நாளை முழுக்க முழுக்க தேவனுக்கு யூஸ் பண்ணி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும் நீங்கள் அதை ரிவர்ஸாக பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க ஆறு நாள் வேலைக்கு போகிறோம் ஒரு நாள் தான் இருக்கு அந்த ஒரு நாளில் தான் நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டியிருக்க செய்ய வேண்டியிருக்க அந்த ஒரு நாள் தான் சிக்கன் மட்டன் சாப்பிட்ற நாள் அந்த ஒரு நாள் தான் துணி துவைக்கிற நாள் அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஆக்கிட்டீங்கன்னா ரிவர்ஸா பாத்துட்டீங்க இந்த ஒரு நாள் கர்த்தருக்குரியது இந்த ஒரு நாள் முழுக்க தேவனுக்கு என்று எதாகிலும் செய்ய வேண்டும் ஆறு நாள் நீங்கள் எடுத்துட்டீங்க ஒரு நாளாவது ஆண்டவருக்கு கொடுங்க ஒரு ஒரு ஓப்பனர் மினிஸ்ட்ரி செய்யுங்க ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்யுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க சபையில் எவ்வளோ ஊழியங்கள் இருக்கு பாஸ்டர் கேளுங்க நாங்கள் எதாவது செய்யிட்டு இப்போ யோசித்து பாருங்க நீங்கள் அத்தனை பேரும் இங்கே உட்காந்துருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் சர்ச்சு நிறைவாக இருந்துச்சு எல்லாரும் வந்துட்டாங்க முடிஞ்ச உடனே சாட்சி சொல்லுவோம் எல்லாரும் வந்துட்டாங்க நீங்கள் அத்தனை பேருமே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டா கர்த்தருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க மதுரைக்கு என்ன மதுரைங்கிறது தான் எழுப்புதலுடைய மையமாக மாறிடும் இங்கிருந்து எழுப்புதல் இந்தியா முழுக்க போயிடும் நீங்கள் அத்தனை பேர் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நூத்தி இருபது பேர் உலகத்தையே கழிக்கிட்டா ஒரு குட் சமாரிட்ட சர்ச்சு இந்த இந்தியாவை கலக்க முடியாதா நீங்க அத்தனை பேரும் எழும்புகிறவளா இருந்தால் நீங்க ஒன்று உடனே பவுளை மாதிரி எழுந்துச்சு திருச்செந்தில போய் திருச்செந்திலிருந்து பிரிய மாணவர்கள் கூப்பிட வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கு செய்ய முடியுமா பாருங்க ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாளை முழுக்க இயேசுக்கு என்று செயல்படுத்துங்க பர்வதம் என்பது அழைப்பை உறுதிப்படுத்துகிற இடம் அதுக்கு தான் ஆண்டு உங்களை கூப்பிட்டுருக்கிறார் அப்போ இங்கே வந்திருக்கிறீங்க முதலாவது நீங்கள் தேவனை சந்திக்க வேண்டுமானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே ஓட வேண்டும் ரெண்டாவது மோசே அடுத்த மலைக்கு போகிறார் வாசிங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் மூணாவது வசனம் மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான் அவனை கூப்பிட்டு முதல் மலை அவர் பார்த்தது ஓரே பர்வதம் அங்கே அவர் அழைப்பை பெற்றுக்கொண்டார் அந்த அழைப்பை சரியாக செய்தார் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார் வனாந்தத்தில் நடத்திட்டு வந்தோடனே இப்ப அடுத்த லெவலுக்கு ஆண்டோர் கூட்டிட்டு போறார் செகண்ட் லெவல் நம்ம இன்னும் லெவலுக்கே முடியல செகண்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போறாரு இப்ப ஆண்டோர் கூட்டிட்டு போய் என்ன சொல்றாரு ஒன்பது வாசி அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மிகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான் இப்போ அடுத்த மலைக்கில் எதுக்கு ஏற சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் இப்பொழுது மோசைக்கு சில காரியங்களை கொடுக்க போகிறார் இன்னும் கொடுக்கல கொடுக்க போகிறார் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ப்ரீஷியஸான விஷயத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜனங்கள் என்ன செய்யணும் அதை ஏற்றுக்கணும் அவன் அவன் மேரில் அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வரணும் அக்செப்ட் பண்ணணும் அதனால கர்த்தர் சொல்றாரு மலைக்கு மேலே வா நான் என்ன செய்வேன் என்னுடைய பராக்கிரமத்தை நான் உனக்கு காட்டுவேன் வாசிங்க பத்தொன்பது பதினெட்டு வாசிங்க கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை இருந்தது அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது இதுதான் கர்த்தர் மோசேக்கு ஒரு அத்தாரிட்டியை உண்டாக்கி கொடுக்குறார் மோசை இப்போ ஜனம் நடத்திட்டு வரார் இப்போ நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணும் இன்னும் கொடுக்கலை அதுக்கப்புறந்தான் கொடுக்க போகிறார் அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கொடுக்குற விஷயத்தை ஜனங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு மோசையை ரெடி பண்ணுறார் மோசை மேலே ஒரு பயம் உண்டாக வேண்டும் அந்த ஒரு அத்தாரிட்டி இப்போ பாருங்கள் தாவிது சாலமோனை இன்னும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணலை அபிஷேகம் இன்னும் பண்ணலை அத்தோனியா தன்னை ராஜாவாக எல்லாருக்கும் சொல்லிட்டார் சொல்லிவிட்டு பிரபுக்களை எல்லாம் கூப்பிட்டு நான் தாப்பா ராஜான்னு விருந்து வச்சுட்டார் எல்லா பிரபுக்களும் போய் அவரோடு உட்காந்து விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் தாவிதுக்கு சொன்ன உடனே தாவீது கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு நாத்தான கூப்பிட்டு நீ போய் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார் இப்போது அவன் கூப்பிட்டுட்டு போய் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணான் அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே செய்யலை இன்னிலேருந்து தா சாலமனை என்னவா இருப்பார் ராஜாவாக இருப்பார்னு ஒரு கிரீடத்தை தூக்கி மேலே உட்கார வச்சு கழுத மேலே வச்சு கூட்டிகிட்டு வந்தான் இது மட்டும்தான் நடந்துச்சு வசனம் சொல்லும் இந்த காரியத்தை அத்தோனியாவும் கூடர்ந்த பிரபுக்களும் கேட்டபோது அவர்கள் தங்கள் ஒட்டகங்களின் மேல் சேனைகளை வைத்து ஓடி போனார்கள் இருக்கு ஒன்றுமே ஒண்ணுமே செய்யல சாலமோன் ராஜாவாயி சண்டை போடல இவங்களை துரத்திட்டு போல இன்னும் அவனுக்கு ஒரு ஆர்மி ரெடி ஆகலை எதுவுமே இல்லை எல்லாம் தாவித்துக்கிட்ட அப்படியே வரப்போகுதுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அது வந்த உடனே ஏன் இவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு இவங்களுக்கு ஒரு பயம் வருது பாத்தீங்களா அதுதான் அந்த அபிஷேகத்துக்குரிய பயம் இன்னொரு அவன் சண்டை போட்டு பெரிய சாதனையெல்லாம் செய்யல அவன் ராஜாவாயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே இவர்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து அழைப்பை கொடுத்த உடனே உங்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் வந்து தங்கும் அந்த பயம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை உண்டாக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அடுத்தவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பயத்தை உண்டாக்கும் அது வரணும் மேல மேலே இப்போ யோசிச்சு பாருங்க ஆகாப் இருக்கிறார் பெரிய சேனை இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜா அவரு எலியாங்கிறவன் ஒரு சாதாரண ஆள் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆனால் உபதியா கிட்ட போய் எலியா சொல்றாரு ஆண்டவர் சொன்னார் எலியா கிட்ட நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பி ஆனால் எலியா சொல்றாரு உபதியா கிட்ட எலியா வந்திருக்கிறேன் என்று பொய் சொல் டிஃபரன்ஸ் புரியுதா கர்த்தர் சொன்னது உன்னை போய் என்ன செய்ய ஆகாப்புக்கு காண்பி இப்போ நம்மளை மட்டும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க உன்னை போய் மந்திரிக்கு காண்பி அப்படின்னா நைட்டோட நைட்டாக போயிடுவோம் அவர் விட்டு வாசலில் போய் உட்காந்துருவோம் யார் பண்ணியே ஆண்டவர் பார்க்க சொல்லியிருக்கிறார் ஐயா ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டாருங்கிறது ஒரு பெரிய லெட்டர் மாதிரி நமக்கு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி ஓ சொல்லிட்டார் ஆண்டவர் எலியா சொல்கிறான் கிட்ட போய் நான் வர சொன்னேன்னு ஆகாப்பு வர சொல்லு ஆகாப்பு வந்தானா இல்லையா வந்தான் ஏன் வந்தான் ஆகாப்புக்கிட்ட யாராவது அப்படி சொல்ல முடியுமா வேற எந்த சிட்டிசனாவது ஆகாப்பை பார்த்து நான் வர சொன்ன ராஜா வான்னு சொன்ன வருவானா ஏன் எலியா சொன்ன ஒன்ன வந்தான் கிட்ட எந்த ஆர்மியும் இல்லை எதுவும் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று இருந்தது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எலியா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அந்த அபிஷேகம் ராஜாவை வர வந்து அவனுக்கு முன்பாக நிற்க வைக்கிறது அந்த அத்தாரிட்டி தான் ரெண்டாவது உங்கள் மேலே வரணும் நீங்கள் கர்த்தர்கிட்ட அதை வாங்கணும் ஏன் சில ஊழியக்காரங்களை பார்த்த உடனே நமக்கு அவங்க மேல வந்து மாம்ச பயம் வரல ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வருது இல்ல ஏன் வருது கர்த்தர் அவங்க மேல வச்ச அபிஷேக் லேபி ராகமத்தில் எழுதும் போது ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன்

அவர்கள் மேலே பார்த்த உடனே கர்த்தரை குறித்திட ஒரு பயம் வரும் சில நான் பேர் சொல்றேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது ஏசிய சச்சினுடைய ஸ்தாபகர் சுந்தரமய்யா இருந்தாங்க அவங்க ரூமுக்குள்ளேயே சாதாரணமாக போக முடியாதும்பாங்க காரணம் என்னென்னா அவர் அங்கே உட்காந்து அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து எப்பவும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஜனங்க சந்திக்க வந்தால் அந்த ரூம்குள்ளே போவாங்களாம் அந்த ரூம் அவரை பார்க்க போகும்போதே பாவ உணர்வு வந்து அழுவாங்களாம் அந்த தேவ மனுஷனை பார்க்கும்போதே அவங்களுக்கு என்ன உண்டாகும் ஒரு பயம் உண்டாகும் கிருபாசனத்தினுடைய ஸ்தாபகர் அவரை பற்றி சொல்லுவாங்க அவர்கிட்ட போய் நின்று நீங்களாம் போய் பேசிடவே முடியாதான் போய் நின்ன உடனே ஏதாவது நீங்கள் பேச ஆரம்பித்த பொய்ன்னு பொய்யின்னு சொல்லிடுவாரான் இமீடியட்டாக அவர்கிட்ட போய் நிற்கவே பயப்படுவாங்களாம் ஒரு பருசுத்தவனை பற்றி சொன்னாங்க ஒரு பையன் போய் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி எக்ஸாமில் அவன் மூணு சப்ஜெக்ட் ஃபே நாலு சப்ஜெக்ட் ஃபெயிலு சரி நாலு சப்ஜெக்ட்னு ஃபெயில்னு சொன்னால் ஏதாவது தப்பாகிட்ட போகுதுன்னு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும்ட்டு என்ன பார்த்து இல்லை பாஸ்டர் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னு அவர் சொன்னாரான் இல்லையே நீ நாலு ஃபெயில்னு ஆண்டு ஒரு சொல்கிறாருன்னு அதையே ஆண்டவர் சொல்லிட்டாரு இப்படிப்பட்ட பரிசுத்தான்கள் இருக்காங்க பாருங்கள் இந்த பயத்தை தான் சொல்றேன் அதுதான் கத்தருடைய அபிஷேகத்தில் வரக்கூடிய பயம் அந்த ஊழியக்காரர் ஒன்று கரண்டு முரடாக இருக்க மாட்டார் கையில் கத்தி வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டார் ஆனால் அவரை பார்த்தாலே ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வரும் அந்த பயத்தை தான் மோசை மேலே கத்தர் உண்டாக்கினார் அதைத்தான் சொல்கிறாரு உன்னை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம் வரணும் அவர்கள் அதை செய்யணும் உன்னை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அவர் கணம் வரும் இதுதான் மோசை ஏறின ரெண்டாவது மலை முதல் மலை அழைப்பு ரெண்டாவது மலை அத்தாரிட்டி கர்த்தர் உங்களுக்கு மேல் வச்சிருக்கிற அதிகாரம் ஸ்பிரிச்சுவல் அதிகாரம் மூன்றாவது வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறை வாசிங்கள் மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று கத்துடி மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது மேகம் ஆறு நாள் அது மூடி இருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார்

அங்கே போகும்போது கர்த்தர் உன் மூலமாக அநேகருக்கு பேசத்தக்கதான வார்த்தைகளை வெளிப்பாடுகளை கத்தர் கொடுப்பார் இதுதான் மூணாவது ரொம்ப முக்கியமானது நாள் உங்களை எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணார் அழைச்சாரு உங்களை இத்தனை நாள் ஜனங்க பயப்படும் போது எடுக்க வச்சாருன்னா உங்கள் மூலயமா கர்த்தர் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு வசனம் கொடுப்பது வேறு இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க கீழே இருக்கும்போதே ஜனங்கிட்ட அவர் நியாயப்பிரமாணத்தை மோசே பேசுகிறாரு அது வேறு ஆனால் இங்கே இது வரைக்கும் வராத ஒரு புது பிரமாணத்தை கொண்டு வரார் வெளியே அந்த கற்பலைகளை எழுதி கையில் கொடுக்குறார் ஜனங்கிட்ட என்ன பேசணும் என்னன்னு சொல்லணும் ஒரு நியூ திங் இது எங்கே கிடைக்கும் தெரியுமா இது கீழே கிடைக்காது மலையில் உச்சியில் போய் மேகத்துக்கு நடுவில் போகும்போது கர்த்தர் உனக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பார் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மூணாவது மலையில் ஏற வேண்டியிருக்கிறது பல நேரத்தில் ரொட்டீனாக நீங்கள் கேட்குற வார்த்தைகள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் பேசும்போது பாருங்க இது வரைக்கும் நீங்கள் கேட்டிராத வார்த்தை ஒன்று இருக்கும் சிலர் சொல்லுவாங்க தெரியுமா உங்ககிட்ட வந்து நீங்க பேசும்போதே சொல்லுவாங்க இது வரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு ரெவலூஷனை என்ன செய்யல கேட்டதில்லை ஆனால் அதே வேதம் தான் அது உள்ளே பொக்கிஷம் இருக்கு அந்த பொக்கிஷத்தை ஒளிப்படத்தில் உள்ள பொக்கிஷத்தை அந்தகாரத்தில் உள்ள புதையல்கள் இதை எடுத்து கத்தர் கொடுக்கணும் உங்ககிட்ட கொடுக்கணும்னா அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போகணும் இப்போ பாருங்க ரெண்டாம் அதிகாரம் அப்போஸ் நடவடிக்கை நீங்கள் வாசிக்க வேண்டாம் கவனிச்சுட்டே வாங்க நேரமில்லை அப்போ செல் நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரத்தில் பர்சுத்தாவியனர் வந்து இறங்குறார் நூற்றி இருபது பேர் இருக்காங்க அதில் யோவான் ஒன்று இப்போ ஆவியானவர் வந்துட்டார் மேல் வீட்டு அறையில்ன்னு நம்ம நிதானிக்கிறோம் அதை ஓர் இடத்துல தான் இருக்குது மேல் வீட்டு அறைன்னு அங்கே இல்லை ஓரிடத்தில் அப்படின்னு இருக்குது ஸோ ஒரு இடத்துல வந்தாங்க நிரப்புனர் இப்போ அவருக்கு கிடைச்சது என்ன பர்சுத்தாவி வந்துட்டார் இப்போ யோவான் சுவிசேஷம் எழுதிட்டார் யோவான் என்ன எழுதிட்டார் சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தில் மத்தியில் உள்ளது கொஞ்சம் இருக்கும் மார்க்கில் உள்ளது கொஞ்சம் இருக்கும் லூக்காவில் உள்ளது கொஞ்சமும் இருக்கும் அதில் இல்லாத கொஞ்சமும் இதில் இருக்கும் இது ஒரு காமன் நாலு காஸ்பல் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இப்போ இதே யோவான நாலாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் இங்கே ஏறிவான்னு கூப்பிடுறார் அவர் இன்னும் கொஞ்சம் உயரமாக போறாரு போகும்பொழுது நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்கு உள்ளானேன் எனக்குள்ள ஆவியானவர் வந்தாரு எனக்கு கிடைச்சது காஸ்பல் நான் கர்த்தருக்குள்ள போனேன் எனக்கு கிடைச்சது ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் இந்த காஸ்பல் நாலு பேர்ட்டையும் இருக்கு நாலு பேர் ஆவியில் தான் எழுதினாங்க வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டது மூணு பேர் எழுதின மாதிரி தான் யோவானு எழுதுனாரு அவங்களில் உள்ளது இவரதுலையும் இருக்கு அவங்களை இல்லாதது இவர்கிட்ட இருக்கு இவர்கிட்ட இல்லாதது அவங்ககிட்டயும் இருக்கு அது வேற நார்மல் எல்லாரும் பேசுகிற வார்த்தை அதுவும் விசேஷம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் யாருக்கும் கொடுக்காத உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பொக்கிஷத்தை கத்தர வச்சிருப்பாரு அது உங்களுக்கான பார்ட் உங்களுக்கான போர்ஷன் வேதத்துக்குள்ள இருக்கும் நீங்க எப்போவுமே என்ன நினைக்கிறீங்க தெரியுமா அவர் பேசினா நல்லா இருக்கும் இவர் பேசுனா நல்லா இருக்கும் அவர்கிட்ட கேட்கணும் வேதத்தை வாசிக்கும் போது சில டவுட்ஸ் வருவோம் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் டவுட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா உடனே அவருக்கு ஃபோன் பண்ணலாம் இவருக்கு ஃபோன் பண்ணலாம் அவரை கேட்கலாம் நல்லது நான் தப்புன்னு சொல்லல இதை தாண்டி இன்னொரு இடம் இருக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க இது என்ன ஆண்டவர் அந்த டவுட்டை கர்த்தர் ஏன் ஏற்படுத்துறாரு தெரியுமா அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்று அர்த்தம் நீங்கள் போய் உக்காந்து கேளுங்க வேதத்திலிருந்து மகத்துவமான காரியங்களை கர்த்தர் சொல்லி கொடுப்பார் வெளிப்பாடுகளை கொடுப்பார் அந்த வெளிப்பாடு உங்களுக்குரியது அது வேற யாருக்கிட்டையுமே இருக்காது நீங்கள் பேசும்போது அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டதே இல்லை கர்த்தர் உங்கள் மூலமாக பேசுகிறாரு இந்த மலைக்கு தான் நீங்கள் மூணாவது ஏற வேண்டிய மலை யாருக்கும் கிடைக்காத நியாயப்பிரமணம் யாருக்கு கிடச்சிருச்சே மோசே கிடச்சிருச்சு சில நேரத்தில் பாருங்கள் நான் யாரையும் குறை சொல்ல ஆனால் உள்ளதை சொல்கிறேன் இன்னைக்கு உள்ளவர்களில் நிறையா பேர் பாட்டு எழுதுறாங்க நிறைய பேர் எழுதுகிறாங்க ஆனால் ஒரு சிலருடைய பாட்டை கேளுங்க நான் இப்போ இருக்கிறவங்கள சொல்கிறேன் ஒரு சிலருடைய பாட்டை கேளுங்கள் உங்கள் ஆத்மாவோட பேசும் உங்களுக்குள்ளே அப்படியே ஊடுருவோம் அந்த சாங்கு உங்களை அழ பண்ணும் சிலர் பாட்டு கேளுங்க கேட்கும் போது ஆடை விடும் டம்மு டும்மு டும்முன்னு குதிக்கும் எல்லாம் செய்யும் அதுக்கப்புறம் டயர்டாகி உட்காந்துருவீங்க தேவனுடைய ஆவி எப்போ உங்களுக்கு டயர்டாகி உட்கார வைக்காது தேவனுடைய ஆவி விழுந்தவனை தூக்கி நிறுத்தும் அதுதான் தேவனுடைய ஆவி சார நவரோஜம்மா பாட்டை நம்ம ஏன் இன்னும் பாடிக்கிட்டு இருக்கணும் தெரியுமா காரணம் தெரியுமா அவங்க எல்லாரும் எழுதுற மாதிரி எழுதல அவங்க மலைக்கு மேல போயிட்டாங்க தேவ சமூகத்துக்கு போயிட்டாங்க இரவும் பகலும் நாற்பது நாள் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்தாங்க அங்க கிடைக்கிற பாட்டு அங்க கிடைக்கிற உபவாசம் அதுலேருந்து வரக்கூடிய பாட்டை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்க இதுதான் மலைக்கு மேல வாங்குறது ஏன் அந்த பாட்டு நாற்பது வருஷனா ஐம்பது வருஷம் என் கூட பேசிக்கிட்டே இருக்குது என் கூட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு பின்னாடி இருந்த மியூசிக் பேசலை ஆனால் அவங்க போட்ட பாட்டு இன்னும் வார்த்தை இன்னும் பேசு அதான் சொல்வேன் ஒரு பாட்டு எழுதும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுன்றது முக்கியமே இல்லை அந்த பாட்டு என் இருதயத்தோடு பேசணும் பல நேரங்களில் சபைகளில் அந்த பாடல் பாடும்போது உடைந்து போன ஆத்து மக்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது அதனால் அதுக்கு என்ன காரணம் அவங்க மலைக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே போய் வாங்கிட்டு வராங்க ஆண்டவர்கிட்ட எல்லாரும் இருக்கிற இடத்துல வாங்கினா அது சாதாரண பாட்டு மலைக்கு மேலே போய் வாங்குங்க அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற புது பாட்டு அந்த பாட்டில் ஜீவன் இருக்கும் நான் வெறும் பாட்டுக்காக மட்டும் சொல்லலை வார்த்தை சொல்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை செய்தி கொடுக்குறீங்க நிறைய பேருக்கு செய்தி கொடுன்னு ஆசை இருக்குது செய்தி கேட்கும் போது அப்படியே அது இது கமெண்ட்ரி நிறைய பேருக்கு ஒரு உடனே ஒரு நாலு கமெண்ட்ரி வாங்கிடுவாங்க இல்லை ரெண்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுவாங்க இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வேற வந்து போச்சு வசனத்தை போட்டால் அதுவே செய்தியும் கொடுத்துருது அந்த நாள் இவங்க எல்லாம் அதில் அப்படி கமெண்ட்ரி அது இது நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டினா அதெல்லாம் வேணான்னு சொல்லலை கொஞ்சம் ஓரம் கட்டுங்க முழங்கால் போட்டு நீங்கள் ஆண்டோட்ட கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார் அந்த வார்த்தை எதிரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு பேசும் இடைபடும் எப்போ வரைக்கும் தெரியுமா ஐம்பது வருஷம் ஆனாலும் அந்த வசனம் நாங்கள் நிற்கும் எங்கள் பாஸ்டர் நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது இன்னும் எனக்கு இருக்குது அவர் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு வந்து எங்கள் சர்ச்சில் யார் பிரசங்கம் பண்ணால் அன்னைக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருந்தார் அவர் யார் அவர் பேர் என்ன என்ன மெசேஜ் கொடுத்தார் எல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா அவர்கள் எல்லோரும் அந்த வருஷத்தவான்கள் கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதனால் அந்த வார்த்தை இன்னும் நமக்கு பேசுகிறது மூணாவது மலை கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க பின்பு மோசே மோவாப்பின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேப்போ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான் அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமல்ல கீழே தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் இப்ராஹிம் மனாசி என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பெரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார் இப்போ ஆண்டவர் இவன் பார்க்க முடியாது போக முடியாது ஒரு ஊருக்கு ஏன்னா அவனால் அது சான்ஸே இல்லை அவன் பண்ண வேலை அப்படி அது ஆண்டவருக்கு அவனுக்கு உள்ளது நம்ம அங்கே போக வேண்டாம் இப்போ கத்தர்கிட்ட போய் ஆசையாக கேட்குறான் ஆண்டவர் என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் நான் பார்க்க ஆசையாக இருக்குது எனக்கு அந்த லீபனானையும் நல்ல மலையையும் அந்த நல்ல தேசத்தையும் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆண்டவர் அவன் மூணாம் அதிகாரத்தில் கேட்டான் ஆண்டவர்கிட்ட இப்போ கத்தர் பார்த்தாரு மோச என்னுடைய ஊழியக்காரன் நான் ரொம்ப விரும்புகிறவன் அவன் உண்மை உள்ளவன் சாந்த குணம் உள்ளவன் முகமுகமாக பேசுகிறவன் அவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லவே இல்லை ஆனால் அவனுடைய சூழ்நிலை அங்கே என்ன செய்ய முடியல போக முடியல ஆனால் அவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு அவன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியிருக்கு இப்போ கத்தர் பல நேரத்தில் என்ன செஞ்சாராம் அவனை கூப்பிட்டு விஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறு என் அந்த இடத்துல நில்லு இங்கேருந்து நீ போக முடியாத பார்க்க முடியாத வாய்ப்பில்லாத காரியத்தை நான் உனக்கு காட்டுகிறேன் நீ பார்க்க முடியும் இந்த ஆசை பவுலுக்கு இருந்துச்சு பவுல் பூமியில் இருக்கும் போதே போய் பரதேசியை பார்த்துட்டு வந்துட்டார் பல நேரத்தில் மாம்சமும் ரத்தமும் பரல என்ன செய்யாது சுதந்திரிக்காது ஆனால் நமக்கு ஒரு ஆசை இருக்கணும் இங்கே இருக்கும் பொழுதே எனக்கு நியமித்ததை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரோட கூட முகமுகமாக உட்காரணும் ஆண்டவர் எனக்கு நியமித்தவைகளை நாம் பார்க்கணும் அதை பார்த்ததுனால தான் பவுல் சொல்கிறாரு எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் அவர் பார்த்துட்டார் எனக்கு என்ன இருக்குதுங்கிறத அவர் பார்த்துட்டார் ஹ எவ்வளோ பெரிய மேன்மை கற்று எனக்கு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் இங்கே அவர் பார்க்குற எது மேலேயும் அவருக்கு என்ன இல்லை இன்ட்ரெஸ்டே இல்லை நான் எப்பவும் சொல்வேன் இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் நம்ம ஆட்களுக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா இப்போது எப்படி இங்கே பூமி ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதோ அதே மாதிரி பரலோகமும் ட்ராஃபிக்காக இருக்குது ஏன்னா நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிட்டு வராங்க இப்போ டெய்லி போயிட்டு வராங்க அங்கே பரலோகமே ஜாமாக இருக்குது அங்கே தான் இவங்கள மீட் பண்ணிக்கிறாங்க பிரதர் இருக்கீங்களா ஆமாம் எப்போ வந்தீங்க நேற்று நான் இன்றைக்கி போயிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு பரலோகத்துக்கு நம்ம ஊழியர்காரங்களை இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போக வர போக வர சரி இவங்க உண்மையே பரலோகத்தை பார்த்தாங்களா ஏன்னா நம்ம ஆ நான் பரலோகத்தை பார்த்தேன் இவர் என்ன சொல்கிறது அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறாரு அந்த மரத்தை எதனால் அறியலாம் கணிகனாலே அறியலாம் இவங்க பரலோகத்தை கன்ஃபார்மாக பார்த்துருந்தாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அவங்க பார்த்துருக்காங்கன்னு ஒத்துக்கிறேன் பார்த்துருந்தாங்கன்னா கீழே வந்து லேண்டுக்கு காசு கேட்க மாட்டாங்க அவ்வளோ தான் ஏன் எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அதை நான் பார்த்துட்டேன் அதுக்கு பிறகு பவுல் சொல்வாரு நான் தேகத்தை விட்டு போக ஆசைப்படுகிறேன் என்னை உற்றுங்கடா நான் எப்படியாவது அங்கே போகணும் போகணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் வேற வழி இல்லை நான் இருப்பது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அவருக்கு இதை விட்டு புறப்படணுங்கிற ஆசை வந்துடும் கிளம்பி போகணுங்கிற ஆசை வந்துடும் யாருக்கு வரும் தனக்கு நியமித்தவைகளை பார்த்தவனுக்கு உண்மையிலே அவன் பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு இங்கே இருக்கிற ஆசையே வராது அவன் என்ன ஆசை இருக்கும் தெரியுமா எனக்கு ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சோம்னா கிளம்பிடலாம் வேலையை முடிக்காமல் போக முடியாது வேலையை முடிச்சோம்னா கிளம்பிடலாம் எப்போ முடியும் எப்போ போலாம் அப்படிங்கிற ஒரு வாஞ்சைக்குள்ள வந்துடும் அதுக்கப்புறம் அவனுக்கு இங்க இருக்கிற எது மேலே என்ன வராது ஆசையே வராது பரலோகத்தை பார்த்தேன் அதே மாதிரி ஒரு ஒருத்தர் சொன்னார் புதிய சிலைமை பார்த்தேன் அதே மாதிரி ஒண்ணு இங்க ஆண்டவர் என்னை கட்ட சொன்னார் புதிய சிலைமை எப்படி இங்க கட்ட முடியும் அப்போ இவர் எதை பார்க்கல புதிய சிலைமை பார்க்கல அவர் அதை பார்த்திருந்தாருனா இதை கட்டுறேன்னு சொல்ல மாட்டார் இப்போ சொல்கிறேன் தேவனை முகமுகமாக தரிச தரிசித்தவர்கள் பரலோகத்துக்கு போனேன்னு சொல்கிறவங்க பரதேசிக்குள்ளே போய்ட்டு வந்தேன்னு சொல்கிறவங்க நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்கிறவங்க அத்தனை பேரையும் நான் மறுதளிக்கவில்லை உண்மையாக இருக்கட்டும் அப்படிப்பட்டவர்கள் பூமியில் ஒரு சென்ட்டை கூட உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க ஒரு மண்ணு கூட கேட்க மாட்டாங்க அவர்களுக்கு இது மேலே வெறுப்பு வந்துடும் மகா பெரிய வெறுப்பு வந்துடும் எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த குடிய சிகரெட் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வருதோ அதை விட நூறு மடங்கு வெறுப்பு உலகத்தின் மேலே வந்துடும் ஏன் இது சபிக்கப்பட்ட பூமி அப்படி தானே இருக்குது பைபிளில் ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுருச்சு அடுத்து இது சபிக்கப்பட்ட மனுஷர்கள் வாழ்ற இடம் காயினை பார்த்து கத்திர என்ன சொல்லிட்டாரு சபிக்கப்பட்ட பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் சபிக்கப்பட்ட பூமி சபிக்கப்பட்ட மனுஷங்க இதுக்கு நடுவில் நான் இருக்கிறேன் அதனால தான் ரோமர் சொல்லுது எல்லா சிருஷ்டிகளும் ஏகமாய் சிக்கி தவிக்கிறது எப்ப விடுதலை ஆவோன்னு அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதான் ஆசைப்படுது எல்லா சிருஷ்டியை விட அதிகமான ஆசை யாருக்கு இருக்கணும் தெரியுமா நமக்கு இருக்கணும் எப்ப இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு என் தேவனோடு கூட நான் அந்த இடத்துக்கு போவேன் அந்த ஆசை வர்றதுக்கு ஒரே ஒன்னு உங்களுக்கு வரணும்னா ஒன்று வசனத்து மூலயமா வரும் இன்னொன்னு நீங்கள் பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறி அந்த இடத்தை பார்த்துடணும் ஒரு தடவை தரிசிச்சுட்டீங்கன்னா ஆண்ட கேட்கணும் எப்படியாவது உங்களை பார்க்கணும் ஆண்டவரை உங்களை முகமுகமா பார்க்கணும் பவுல் ஆசைப்படுறாரு பார்க்கணும் ஊழியக்காரங்களும் ஆசைப்பட்றாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஆண்டோரை பார்க்கணும் சத்தத்தை கேட்கணும் இதுதான் நம்ம வாஞ்சியாக இருக்கணும் இதுக்கு நீங்கள் வா பெற்றுக்கொள்ளணும்னா பிஸ்காவின் கொடு ஏறணும் ஏறி அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கே எந்த ஆசையுமே வராது இந்த நாலு மலையையும் மோசம் ஏறினார் பாருங்க முடிவில் கொண்டு போய் கத்தர் மருவ மலையில் உட்கார வச்சிட்டார் அவன் அழைப்பை நிறைவேற்றினான் அவன் அத்தாரிட்டியை கரைசாக செய்து முடித்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரெவலேஷனை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுத்தான் கடைசியாக தனக்கு நியமிக்கப்பட்டதை பார்த்தான் இப்போது கிறிஸ்துவோடு குடு முகமுகமாய் மருவமலையில் போய் உக்காந்துட்டான் இதே தான் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கும் கத்திர வெளிப்பாடுகளை வாங்குங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகளை கண் காணவுமில்லை காதுகள் கேட்கவும் இல்லை ஆனால் ஆவியில் அதை நமக்கு ஆண்டர் வெளிப்படுத்தியிருக்கிற வசனம் சொல்லுது அதை பாருங்கள் அந்த ஆஞ்ச அந்த வாஞ்சை வந்துடுச்சினாலே உங்கள் முடிவு மருவமலையில் சியோன் மலையில் கர்த்தரோடு கூட உட்காருங்கிற இடத்துக்கு நீங்கள் நானும் புறப்பட்டு போய்விடுவோம் அல்லே லூயா பியூர்லி ஸ்பிரிச்சுவலாக வாழ கற்றுக்கோங்க இந்த உலக பிரகாரமான காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் எல்லாம் தானாகி நடக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் அப்படி வாழ்ந்து பாருங்கள் உங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த கவலை இந்த கவலை டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இருக்காது அப்படியே ஆண்டவர் லகுவா அவங்களை கொண்டு போவார் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல என்ன செய்வார் சுமந்து கொண்டே போவார் அலே லூயா நம் ஜபிக்க போகிறோம் ஏந்திரிக்கலாமா நாம் எல்லோரும் பர்சுத்தவாட்டி இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க எப்போ வருவீர் இயேசுவே ஏங்கி உள்ள மும்மை தேடுதே ரொம்ப அவங்களோட இருதயத்தின் வாஞ்சை அது எல்லா பாட்டிலையும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சீக்கிரம் வாங்குவ சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த பார்த்ததுனால தான் அவங்களால் உலகத்தை நேசிக்க முடியாமல் போச்சு உலகத்தில் உள்ளவைகள் அவங்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை எப்ரவரி பதினொன்று அப்படி தான் சொல்லுது நீ உலக பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறிட்டிங்கன்னா கர்த்தர் நியமித்தவைகளை உங்கள் ஆவிக்குரிய கண்கள் தரிசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எனக்குன்னு கர்த்தர் ஒன்றை நியமிச்சிருக்கிறாரு நான் அங்கே அவரோடு கூடு முகமுகமாக நித்திய நித்தியமாக நான் அவரோடு கூட இருக்க போகிறேங்கிற வாஞ்ச வந்துருச்சுன்னா உலகத்தில் உள்ள எது மேலேயும் உங்களுக்கு பிடிப்பு வராது தேவை வேண்ட தேவை உண்டு அந்த தேவையை கத்தர் சந்திக்கிறார் ஆனால் எதையும் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம் இது இல்லாட்டி நான் இல்லை இவங்க இல்லாட்டி நான் இல்லை இவங்க தான் என் உயிர் அவங்க செத்தால் நானும் செத்துருவேன் இதை இது இதை சாவறதுக்குள்ளே இந்த பொருளை நான் வாங்கிடணும் இந்த ஊருக்கு நான் கண்டிப்பாக ஒரு தடவை போயிடணும் என் கண்ணால் நான் பார்த்துறணும் இந்த மாதிரி எந்த ஆசையும் உனக்கு இருக்காது ஆனால் அதெல்லாம் நடக்கும்போது தானாவே தானாகவே இருக்கும் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க என்னென்ன நியமிச்சுதோ எல்லாத்தையும் கத்தர் செய்வார் ஆனால் என் ஆசை எல்லாம் நீர்தான் ஐயா என் வாஞ்சை எல்லாம் ஐயா அதான் ஃபாதர் அவ்வளோ அழகாக இருதச்சினா ஆழத்தில் சொல்லுவார் அவர் சொல்லும் போது அந்த உணர்ச்சியை அதில் நீங்கள் பார்க்க முடியும் அவருடைய ஆத்மாவும் அதில் பார்க்க முடியும் ஆசையெல்லாம் நீர்தான ஐயா என் தேவை எல்லாம் நீர்தான ஐயா சொல்லும் போது கர்த்தரோடு குடு ஓ ஆத்மா கர்த்தரோடு குடு அப்படி இணைகிறத நீங்கள் பார்க்க முடியும் ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணுவோம்மா நீங்க இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே நான் என்னுடைய அழைப்பை தெரிஞ்சுக்கணும் என் அத்தாரிட்டியில் நான் நிமிர்ந்து நிற்கணும் நான் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும் எனக்கு நியமித்தவைகளை நான் பார்க்கணும் ஒரு நாள் நிலை வந்து உங்களோடு கூட உட்கார வேண்டும் ஒப்பு கொடுப்போம்மா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு கிருவையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் தேவநாயகிய கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இங்கே இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது ஒரு விருப்பம் இருக்கிறது ஒரு அண்டவரே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்க அதை நிறைவேற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தவைகளில் ஒன்று கூட சோரம் போய்விடாதபடி அத்தனையும் நல்ல கோதுமை மணிகளாக களஞ்சியத்தில் வந்து சேர கத்தர் கருவை பாராட்டுங்க அண்டவரே ஒரு மோசே ஒரு யோசுவா இல்ல அண்டவரே இங்க இருக்கிற அத்தனை பேரும் அப்படிப்பட்ட அழைப்புகளோடு கூட புறப்பட்டு போக கத்தற்கிரு கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவரே நீ வருவதற்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதலை காண ஒரு தீ பறவை கர்த்தர் கிருபை பாராட்டும் கிருபையுள்ள கர்த்தலங்களை தாழ்ந்து தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே